இல்லை இந்த அளவுக்கு ஒரு மதிநுட்பம் அவங்கள்ட்ட இருந்தக்கூடிய அந்த மிகப்பெரிய படை குயிலி அப்படிங்கிற ஒரு குயிலி அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் ஹியூமன் பாம் ரெடி பண்ணது அது வந்து அது ஒரு பெரிய அது இன்னும் கொஞ்சம் அந்த கூஸ் பம்பே வந்துடும் எனக்கு பண்ணும்போது அந்த ஸ்டேஜில் பண்ணும்போது அந்த இடத்துல எல்லாருமே அந்த கண்ணீர் விட்டு அழுதுடுவாங்க அந்த கரெக்டாக வந்து நவராத்திரி டைமில் இப்பயும் இருக்குது சிவகங்கை அரண்மனையில் ராஜராஜேஸ்வரி கோயில் இருக்குது அது எவ்ரி நவராத்திரிக்கு மட்டும்தான் அதை திறப்பாங்க அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அந்த நவராத்திரி டைமில் ஜென்ஸ்க்கு அலௌட் கிடையாது வெறும் பெண்கள் மட்டும்தான் உள்ளே போகணும் அந்த நிகழ்ச்சிக்கு ஆமாம் அப்போ அந்த டைமில் வெப்பன்ஸ் நிறையா அவங்கக்கிட்ட இருக்குது இவங்கக்கிட்ட நம்மக்கிட்ட கம்மியாக இருக்குது ஸோ ஒருத்தனை அழிக்கணும்னா ஃபஸ்ட்டு அவனோட ஆயுதத்தெல்லாம் நீங்கள் பறிக்கணும் இல்லைன்னா அழிச்சாகணும் இப்போ நீங்கள் பறிக்க முடியாது அழிச்சாகணும் கரெக்டாக பிளான் பண்ணாங்க வேலுநாச்சியார் என்ன பண்ணாங்க இந்த கரெக்டாக அந்த ராஜராஜேஸ்வரி கோயில் இருக்கு இல்லையா அதுக்கு ஜஸ்ட் பேக் சைடில் வந்து அந்த வெப்பன்ஸ் எல்லாம் வைக்கிற அந்த கிடங்குன்னு சொல்லுவோம் இல்லையா ஆயுத கிடங்குன்னு சொல்லுவோம் இல்லையா அது அங்கே இருக்குது இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த வெப்பன்ஸ் எல்லாம் அழிக்கணும்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாத்தையும் பிளான் பண்ணிவிட்டு இதை யார் நம்ம ரெடி பண்ண போகிறோம் இந்த பெண்கள் எல்லாம் சேர்ந்து உட்காந்து வேலுநாச்சியார் எல்லாத்தையும் உட்காந்து டிசைட் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணுங்கள் திங்க் பண்ணுங்கள் எல்லாம் பண்ணும்போது அப்போ அந்த குயிலின்ற அந்த பொண்ணு வந்து சொல்கிறாள் அவ வந்து ரொம்ப க்ளோஸ் வேலுநாச்சியாருக்கு அந்த பெண்களில் வந்து குயிலி வந்து ரொம்ப க்ளோஸு ஸோ நம்ம என்ன பண்ணலான்னு போது சரி வேலுநாச்சியார் தோணுது இந்த வெப்பன்ஸ் எப்படி அழிக்கிறதுனாக்க ராஜராஜேஸ்வரி கோயிலுக்குள்ள நவராத்திரி டைமில் எல்லாரும் தீபம் ஏற்றிட்டு உள்ளே போங்க உள்ளே போயிட்டு ஒவ்வொருத்தராக அந்த தீபத்தை வந்து குயிலி மேலே யாராவது ஒரு பெண்ணுன்னு தான் சொல்கிற அவள் குயிலின்னு மென்ஷன் பண்ணலை ஏதாவது ஒரு பெண்ணு நீங்கள் யார் ரெடியாக இருக்கீங்க அந்த ஆயில் எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் மேலே ஊற்றிட்டு நெருப்பு வச்சுட்டு அதில் போய் ஜம்ப் பண்ணி நீங்கள் அதை அழிச்சிடணும் அதை யார் நீங்கள் ரெடியாக இருக்கீங்கன்னும் போது இந்த குயிலி வந்து சொல்கிறா நான் பண்ணுற இந்த விஷயத்த அப்படின்னு ரொம்ப சின்ன பொண்ணு அந்த பொண்ணு கல்யாணம் கூட ஆகலை அந்த பொண்ணுக்கு குயிலின்ற பொண்ணுக்கு ஒரு நாட்டுடைய அந்த சமஸ்தானத்தை காக்கணும் அப்படிங்கிறது அதுதானே சார் நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டிங்களே இது எப்படி அந்த அம்மாவுக்கு தோணுச்சு யார் ஹெல்ப் பண்ணாங்க இது எல்லாமே அந்த மைண்ட் செட் அவங்களுக்கு அந்த வெள்ளையனை முதல்ல அவனை வெளியே அனுப்பல அந்த அம்மா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த அம்மாவுக்கு பின்னாடி வரக்கூடிய உடையாளாக இருக்கட்டும் நம்ம குயிலியாக இருக்கட்டும் இன்னும் அந்த உடையாள் படையில் இருந்தக்கூடிய ஆயிரக்கணக்கான பெண்களாக இருக்கட்டும் ஒவ்வொருத்தரும் அதே உணர்வோடு தான் அந்த இடத்துல இருந்திருக்கிறாங்க ஸோ அந்த உணர்வு ஒரு சாதாரணமாக இன்று இருக்கக்கூடிய ஒரு பெண்கள் மத்தியிலையும் இருக்குதான்னு நினைக்கிறேன் அது எனக்கு கேட்டாக்க இல்லைன்னு தான் தோணுது இந்த அளவுக்கு வந்து ஏன்னா நிறைய நம்ம இப்போ நிறைய பாலியல் வன்முறைகள் நிறைய நடக்குது இதெல்லாம் ஏன் தைரியமாக கையாளக்கூடிய அதுதான் ஏன் அது வந்து இந்த மாதிரி எல்லாம் ஏன் நடக்குது இந்த அந்த அளவுக்கு அந்த அம்மாவோட தைரியம் வந்து இப்போ பெண்களுக்கு இருக்குதான்னா இருக்குது நான் நிறைய பேர் நான் எல்லாரையுமே நான் சொல்லலை நிறைய பேருக்கு தைரியம் இருக்குது ஆனால் அதையெல்லாம் தாண்டி அந்த காலத்தில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்தல் பாலியல் வன்முறை இப்போ இந்த சுவாத்தியோட இது அப்புறம் இந்த டெல்லியில் ஒரு பொண்ணுக்கு நடந்துச்சு அதெல்லாம் இப்போ தானே ரீசெண்டாக தானே நடக்குது அப்போ முன்னாடி அந்தம்மா டைமில் நடக்கலையே ஏன் அப்படின்னாக்கா வேலுநாச்சியார் மாதிரி ஒரு பெண் இருந்தா அப்போ அந்த வேலுநாச்சியார் பார்த்து தானே உடையால் வந்து அது தெரியாதுன்ற ஒரே ஒரு வார்த்தையே இப்போ இது போன்ற வரலாறுகளை நம்ம படிக்கும் போதே நமக்குள்ள ஒரு உத்வேகம் வரும் அந்த வரலாறு படிக்கணுங்க படிக்கணுன்றது மட்டும் இல்லை எங்களோட மோட்டிவேர் தான் இந்த வேலுநாச்சியார் நாட்டிய நாடகத்தை எல்லா இடத்துலையும் நாங்கள் பண்ண எல்லா இடத்துலையும் போய் பார்த்தீங்கன்னா அத்தனை பேர் நான் வந்து ஒரு அந்த குயிலி சீனாக இருக்கட்டும் உடையால் சீனாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து எந்த ஒரு சின்ன சவுண்டு கூட வராது நாங்கள் யார்கிட்டையும் போய் நீங்கள் ஃபோன் ஆஃப் பண்ணுங்கள் நீங்கள் இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கன்னு எதுவுமே நாங்கள் சொல்லவே கிடையாது ஜஸ்ட் அந்த டான்ஸ் அம்மா பார்த்துட்டு அந்த மக்கள் எல்லாம் அதுக்குள்ளேயே ட்ராவல் ஆகிடுறாங்க ஸோ அது என்னென்னா இப்போ இந்த நாட்டிய நாடகத்தை எல்லா இடத்துலையும் போய் பண்ண மக்களுடைய மீன் இந்த பாலியல் வன்புறை எனக்கு தெரிஞ்சு வேலுநாச்சியார் பார்க்குற பெண்கள் இது வரைக்கும் நிறைய ஒரு 10,000 பேர் இல்லை நான் அதுக்கு மேலேயே சொல்கிறேன் பெண்கள் சொல்கிறேன் சின்ன குழந்தைகள் அந்த டீனேஜ் சொல்கிறோம் இல்லையா அதில் ஒரு 20,000-25,000 பசங்க பார்த்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு நான் அடித்து சொல்லுவேன் அந்த பாலியல் வன்முறை நடக்காது ஏன்னா அவங்க வேலுநாச்சியார் பார்த்துருக்காங்க அவங்களுக்குள்ள அந்த உத்வேகம் இருக்கும் நிச்சயமாக இருக்கும் ஏதாவது அந்த டைமில்
சின்ன கல்லையாவது எடுத்து அவனை விரட்டிடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா என்கிட்ட பேசுகிற பெண்கள் எல்லாமே அந்த டீனேஜில் இந்த எஸ்ஆர்எம் காலேஜில் பண்ணியிருக்கோம், வேல்ஸ் காலேஜ், இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸில். நீங்கள் இதை இப்போ பண்ணுறீங்க அப்படிங்கும்போது, ஒரு நடன கலைஞராக எத்தனையோ விதமான நடனங்கள் இருக்குது, எத்தனையோ கதைகள் இருக்கிறது. நீங்கள் குறிப்பாக வேலுநாச்சர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எடுத்து தொடர்ந்து நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க ஸ்டேஜ் ஷோ. ஏன் உங்களுக்கு அவங்க மேலே ஒரு பயங்கர அஃபெக்ஷன்? அந்த மாதிரி பயங்கர அஃபெக்ஷன் வந்து நான் வந்து நம்ம கம்பராமாயணம், சிலப்பதிகாரம், சலிமனார்களி இந்த மாதிரி நிறைய நாட்டிய நாடகம் நிறைய பண்ணிட்டேன். அப்போ என்னோட டாட்டர் ஆஃப்டர் மேரேஜ் எனக்கு வந்து மாலவிக்கான ஒரு டாட்டரை வந்து 2002 டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் டே அன்றைக்கி அவள் பிறந்தான். எல்லோரும் வந்து கிறிஸ்மஸ் பேபி, கிறிஸ்மஸ் பேபி அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. அப்போ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மலேசியாவில் இருந்தார். அவர் வந்து இந்த இந்த டேயில் என்னென்ன ஸ்பெஷல், இது யார் யார் என்னென்ன இருக்குது அது நம்ம பார்ப்போம் இல்லையா. கிறிஸ்மஸ் பேபி ஓகே, ஜீசஸ் பிறந்தார், மற்ற என்னென்னலாம் ஸ்பெஷல் இது இருக்குது அப்படின்னு கூகுளில் போய் அப்படியே ஒன்று பார்க்கும்போது வேலுநாச்சியாரோட நினைவு தினம்னு இருந்தது. அப்போ தான் நாங்கள் வேலுநாச்சியார் கேள்விப்பட்டோம். எங்களுக்கும் அதே மாதிரி தான், ஜான்சி ராணி தெரியும், வேலுநாச்சியார் அப்போதான் கேள்விப்பட்டார். வேலுநாச்சியார்னா யார் அப்படின்னு போய் எடுத்து ஒரு அந்த கான்செப்ட் உங்களுக்குள்ளவே போயிடுச்சு? இல்லை, நான் கான்செப்டாக நான் அது வந்து வேலுநாச்சியார்ன்றது தெரியும், அதுக்கப்புறமா அதை பற்றி போய் பார்த்தீங்கனாக்கா ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. கனிமரா லைப்ரரியெல்லாம் போய் பார்த்தீங்கன்னாக்கா புக்ஸ் இருக்குது, ஆனால் பட் அதை பற்றி ஒன்றும் ஒரு தெளிவாக ஒன்றும் தெரியல. வேலுநாச்சியார் இவ்வளோதான், ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் போய் நான் கேட்டுக்கிட்டதுக்காக போயிட்டு அவர் வந்து ரிசர்ச் பண்ணார் இதை பற்றி. ஒரு 7 to 8 years இந்த மாதிரி ஒரு தகவல்களை எடுக்கணும், ஒரு சின்ன விஷயத்தை கூட ஒரு மிகப்பெரிதாக எடுத்து அதை அந்த அடுத்த சமூகத்திற்கு நம்ம படித்ததை கொண்டு போகணும், இல்லை நம்ம கலையோடு அதை கொண்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு சிலருக்கு தான் இருக்கும். அதையும் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு வெறியோடையும் அதை நீங்கள் கொண்டு போயிட்டுருக்கீங்க. இது போன்ற கலைகளை நீங்கள் இன்னும் தொடர்ந்து கொண்டு போகணும். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டு நிறைய தகவல்களை எங்களோட பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. இந்த வாய்ப்பினை சுதந்திர திருநாளில் எனக்காக அளித்தமைக்காக News7 தொலைக்காட்சிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நேர்களே, அடுத்த வரவேற்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.